ஹலோ வேர்ல்ட், அனைவருக்கும் வணக்கம். கார்பரேட் குருஷேத்ரா ஸ்டோரிஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் ஒன்று படித்தேன். ஸோ இன்ஸ்பைரிங் ஸ்டோரி பிஹைண்ட் தி நேமிங் ஆஃப் டாடா சுமோ. நம்ம எல்லாத்துக்குமே டாடா சுமோ வெஹிக்கிள் தெரியும், ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஃபேமிலியில் நிறைய பேர் போகலாம். படத்தில் நிறைய வில்லன்கள்லாம் போகும்போது பார்த்திங்கன்னா பறந்து பறந்து போகிற சீன்ஸ் எல்லாமே அவர் எடுத்திருப்பாங்க. ஏன் அந்த டாடா சுமோவுக்கு வந்து சுமோ அப்படின்னு பேர் வச்சாங்கன்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஸோ அதுக்கு பின்னாடி ஒரு இன்ஸ்பைரிங் ஸ்டோரி ஒளிஞ்சிருக்கு. ஸோ அந்த ஸ்டோரி எனக்கு பிடிச்சிருந்தது, இது நம்மளுடைய கார்பரேட் குருஷேத்திரக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்காக நான் அதை ஷேர் பண்ணுறேன். நம்ம டாடா கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா அதில் நிறைய பேர் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் முக்கியமாக ஒரு எம்ப்ளாய் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு, அவர் பேர் வந்து பார்த்திங்கன்னா சுமந்த் முல்காகர் அப்படின்ற ஒரு பேர் தான் அந்த சுமோடைய ஷார்ட் ஃபார்ம். அது என்னத்துக்குன்னு நான் படிக்கும்போது உங்களுக்கு புரியும். எப்பவுமே வந்து அவங்களுடைய கிளைண்ட்ஸ் மீட்டிங்ஸ்லாம் முடிஞ்சிட்டு பார்த்துட்டு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா எங்கேயாவது டின்னருக்கு போகிறது, சில கிஃப்ட் கொடுக்குறது, இது போல் நிறைய பாலிசிஸ் எல்லாமே இருக்கும். ஆனால் ரெகுலராக லஞ்ச் பிரேக்கில் வந்து வரும்போது மட்டும் இவர் காணாமல் போயிடுவாருங்க. இவர் எங்கடா லஞ்ச் பிரேக் போகிறாருன்னு பார்த்திங்கன்னா லஞ்ச் பிரேக் முடியும் போது அவர் வருவார். தனியாக கார் எடுத்துகிட்டு போவார், லஞ்ச் பிரேக் முடிஞ்ச பிறகு வருவார். ஸோ இது எப்படி நடந்துகிட்ருக்கும்போது சக ஊழியர்கள் அவங்களுடைய கோஒர்க்கர்ஸ் கொலீக்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, ஒரு கிரேப்வைன் சொல்லுவாங்க இல்லையா, அதாவது அன்அஃபிஷியல் ரூமர்ஸ், அவர் என்ன சொல்கிறாங்கன்னா யாரோ ஒரு கிளைண்ட் வந்து நம்மளுக்கு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் இவருக்கு டெய்லி ஃபுட்டு தரதா வந்து ஒரு கொளுத்தி போட்டுடுறாங்க. சரி, இது உண்மையா அப்படின்னு அவருடைய கொல்லிகை வந்து ஒரு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வப்படுறதுக்கு ஒரு அவரை ஃபாலோ பண்ணி போகிறாரு. அப்படி போகும்போது தான் அவருக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயம் தெரிய வருது. அப்போ என்ன அப்படின்னா, எல்லா லஞ்ச் பிரேக் அவர்ஸ்லையும் அவர் வந்து ஒரு தன்னோடய வெஹிக்கிள் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு தாபாவில் வெஹிக்கிள் நிறுத்திட்டு அங்கே நிறைய ட்ரக் டிரைவர்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்க கூட உட்காந்து அதை சாப்பிட ஆரம்பிக்கிறார். சாப்பிட ஆரம்பிக்கும்போது அந்த டாடா ட்ரக்கில் இருக்கக்கூடிய குறைநிறைகள், அதனுடைய குட் அண்ட் பேட்ஸ் பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிறாரு. ஸோ அது முடிஞ்சு அவங்கள்ட்ட கேட்டு ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸை வந்து உள்ளே வந்து ஆஃபீஸில் வந்து அது எப்படி அந்த அன்கம்ஃபர்டபுள் ஜோன் ஆர் பேட் இன்ஃபர்மேஷன்ஸ், அதாவது குவாலிட்டி இஷ்யூஸ்லாம் இருக்குது இல்லையா, அது எல்லாம் ப்ராக்டிக்கலாக டிரைவர் என்ன ஃபேஸ் பண்ணுறாங்களோ அதை எப்படி இம்ப்ரவைஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி விஷயத்தை டெய்லியும் போயிட்டு கற்றுட்டு வந்துட்டு அவர் வந்து அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணியிருக்கிறார். ஸோ அவருக்கு நன்றி செலுத்துகிற விதமாக தான் டாடா சுமோவுடைய அந்த சுமோ அப்படிங்கிற பேரை வந்து பார்த்திங்கன்னா இவருடைய ஷார்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஃபர்ஸ்ட் எஸ்யூ, த டாடா சுமோ இஸ் த பிக்கஸ்ட் கார்பரேட் டு பி டு பெய்ட் அண்ட் எனி கம்பெனி டு ஹிட்ஸ் எக்ஸிக்யூட்டிவ். ஸோ எஸ்யூங்கிறது சு, சூ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சுமந்த் அண்ட் எம்ஓ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் முல்காகர் இன் திஸ் பிராண்ட் நேம் அப்படின்னு சொல்லியிருந்தது முடியுது. ஸோ சுமோ இஸ் த இமார்டல் எக்ஸாம்பிள் ஆஃப் வாக் இஸ் வர்ஷிப் ஃபார் ஆல் என்டர்பிரனர்ஸ். செய்யும் தொழிலே தெய்வம், நீங்கள் செய்கிற வேலையை அர்ப்பணிப்போடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கான பலன் அளவில்லாத அற்புதங்களை வாரி தரக்கூடிய நிகழ்ச்சிகளை ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ அவருடைய தன்னுடைய கடமையிலேருந்து ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி எப்படி இம்ப்ரூவ் பண்ணலான்னு யோசித்து செஞ்ச ஒரு வேலை இன்றைக்கி அவர் பேர் மறக்க முடியாத உலகத்தில் ஒரு பிராண்டாக வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு டாடா. நீங்களும் உங்கள் வேலையில் வந்து அர்ப்பணிப்போட புது விதமான ப்ராப்ளங்களை சால்வ் பண்ணி அர்ப்பணித்து உழைச்சிங்கன்னா உங்களுடைய லெவல் வேறு லெவலுக்கு போகுன்றது தான் இந்த கதையிலேருந்து நாம் தெரிஞ்சுக்கிறது. தேங்க்யூ.